அனைவருக்கும் வணக்கம். நான் 4ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கின்றேன். என் பெயர் ஏழில் இனியா. கர்ம வீரர் காமராசர் அவரை பற்றி கேட்டறிந்தேன். எத்தனை எத்தனை சாதனைகள் படித்துள்ளாய். சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்த நீ ஏழை எளிய மக்களின் நாயகனானாய். அரசியலில் உனக்கு நிகர் நீ மட்டுமே. 1954 ஆண்டு முதலமைச்சராக நீ தேர்ந்தெடுக்கப்பட்டது தமிழ்நாட்டின் பொற்காலம். உன் ஆட்சி ஏழை எளிய மக்களின் வளர்ச்சிக்கு வித்திட்டது. ஆச்சரியம் ஆச்சரியம், இத்தனை அரிய செயல்களை எப்படி உன்னால் எளிதாக செய்ய முடிந்தது? சிவகாமி அம்மாளின் தவப்புதல்வனே, நீ 6வது வரை மட்டுமே படித்துள்ளாய் என்றால் நம்ப முடிகிறதா? படித்த மேதைகளும் அறிஞர்களும் திணறும் எண்ணற்ற செயல்களை சாதாரணமாய் செய்து சாதனை மன்னனாயல்லவா திகழ்கிறாய்? உன்னை பற்றி என் தலைமுறை மக்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை சகாப்தம் எங்களுக்கு தூண்டுகோலாய் அமையும். அவற்றில் சிலவற்றை மட்டும் இங்கே அசை போட விரும்புகிறேன். ஒரு நாள் முதல்வராக நீ காரில் பயணம் செய்யும் போது சிறுவன் ஒருவன் மாடு மேய்த்துக் கொண்டிருந்தான். அவனிடம், பழுக்க பள்ளிக்கூடம் போகலையா என நீ கேட்க, அவனோ, நீ முதல்வரென அறியாது, அங்கே சென்றால் கஞ்சி யார் ஊற்றுவார்கள் என கேட்டான். ஒரு சாதாரண மனிதன் இதை கேட்டால் அவனுக்கு பணமோ அல்லது உணவு பொட்டலமோ கொடுத்திருப்பார்கள். ஆனால் உன்னால் மட்டும்தான் மதிய உணவு திட்டம் என உருவாக்கி ஆயிரக்கணக்கான மாணவர்களை பள்ளிக்கு வர செய்ய முடிந்தது. பத்தினியுடன் ஒரு மாணவனால் கல்வி கற்க முடியாது என்பதை நீ உணர்ந்ததால் அத்திட்டம் வெற்றி பெற்றது. நேர்மைக்கு உதாரணம் பல உண்டு. தெருமுனை சென்றுதான் முதல்வரின் தாயும் தண்ணீர் எடுத்து வந்தாள். அதை கண்ட சிலர் வீட்டிலேயே தண்ணீர் பிடிக்க ஏற்பாடு செய்தனர். அச்சிறு விஷயம் கூட உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன் தாயை நீ கழிந்து கொண்டாயே. அத்தொகை மக்களுக்கு கிடைக்கும் சலுகையே உனக்கும் என கூறினாயே. இப்படி ஒரு மனிதனால் இருக்க முடியுமா? குடும்பம் என இருந்தால் அவர்களுக்கு நேரத்தை செலவிட வேண்டும் என எண்ணி திருமணத்தையும் அல்லவா தவிர்த்தவன் நீ. உன் எண்ணம், உன் விருப்பம், உன் மூச்சு காற்று, உன் விருப்பம் அனைத்தும் தமிழக மக்களே. ஒரு நாள் கிராம மக்கள், எங்கள் ஊரில் மின் இணைப்பு இல்லை, கம்பம் நடுவதற்கு சிமெண்ட் போஸ்டர் இல்லாததால் கம்பம் தரம் அடிக்கிறார்கள், எங்கள் ஊருக்கு எப்படியாவது வெளிச்சத்தை தாருங்கள் என கேட்டனர். படித்த அதிகாரிகளோ, அவ்வெளி மாநிலங்களில் இருந்து வர வேண்டும், உடனே இயலாது என கைவிரித்தனர். ஆனால் 6வது வரை மட்டுமே படித்ததாக கூறப்படும் நீயோ, வீட்டிற்கு ஒரு பனைமரம் தாருங்கள், அதை வைத்து இப்பிரச்சனையை சரி செய்யலாம் என கூறினாயே. இந்த அறிவு கல்வி கற்பதால் மட்டுமல்ல, உன்னை போன்ற ஞானிகளால் மட்டுமே முடியும். நீ புவியலை பள்ளி சென்று கற்கவில்லை. ஆனால் ஒரு ஆற்றிலிருந்து ஓடும் நீரை சேகரிக்க எத்தனை கால்வாய்கள் அமைக்க வேண்டும், எத்தனை வடிகால்கள் அமைக்க வேண்டும், எத்தனை மேம்பாலங்கள் கட்ட வேண்டும் என்று தெளிவாக அறிந்து வைத்தவன் நீ. தோல்வியை கண்டு அஞ்சாதவன் நீ. ஆம், நீயும் ஒரு முறை தோல்வியை கண்டாய். அன்று ஒருவர் ஓடி வந்து, ஐயா, நம் எதிர்கட்சி ஆட்கள் நம் வீட்டு முன்னே பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறார்கள் என கூற, நீயோ, போன முறை நீ இப்படிதானே செய்தாய் என நகைச்சுவையாக கூறினாயே. என்னை போன்ற மாணவர்களும் தோல்வியை கண்டு அஞ்சாமல் அடுத்த முயற்சிக்கு தயாராக வேண்டும் என்பதை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.